இன்னைக்கு பிக் பாஸ் டே 51 கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒன் அண்ட் டூ இது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மீண்டும் பள்ளிக்கு போகலாம்ட்டு ஆல்ரெடி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ராஜுலாம் இருக்கிறதுனால கனா காணும் காலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு சில ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்காங்க, ஒரு சில டீச்சர்ஸாகவும் இருக்காங்க. மேக்ஸிமம் ஆண்கள் தான் டீச்சராகவும் இருக்காங்க, ஹெட் மாஸ்டராகவும் இருக்காங்க. அதில் சிபி பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டராக இருக்காரு, ராஜு அபிஷேக் அண்ட் இன்னொரு நபரும் ஒரு டீச்சராக இருக்காங்க. இதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சிருக்காங்க. குறிப்பாக ஏர் கலரிங் பண்ண சொல்கிறாங்க. ஐகே அண்ட் அக்ஸரா இவங்க ரெண்டு பேருடைய ஹேர் கலர் கருப்பா மாத்தணும், அப்படி மாத்தினா மட்டும்தான் கிளாஸ்க்குள்ள உங்களை அலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ராஜு. என்னது கருப்பா மாத்தணுமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேட்டு அவசர அவசரமா பிளாக்கா மாத்துறாங்க. ஐகே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் அவங்களுடைய ஹேர் கலரை மாத்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாயத்தை கொடுத்து மொத்தமா வெளுக்க வைக்கிறாங்க. அக்ஸராவும் ஆல்ரெடி பிளாக்கா தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, இப்போ திரும்பவும் பிளாக்கா மாத்துறாங்க. சிபி தாமரைக்கு இந்த இடத்துல ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. இங்க பாருங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும், தாமரை தப்பாலாம் பேச கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. அதுக்கப்புறம் ராஜு பிரியங்காவை அடிக்கிறதுக்காக எழுந்துக்க சொல்றாரு, கையை காட்டு அப்படின்றாரு. முடியாதுன்னு இவங்க சொல்ல உடனே ராஜு அதை ஃபன் ஃபேக்டா கொண்டு போறாரு. கால் ஓகேவா சார் அப்படின்னு கேட்கிறாரு. பிரியங்காவும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் ஃபேக்டாவும் இருக்கு. ஸோ நிறைய பேர் ப்ரோமோ ஒன்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்க, அந்த புது நபர் யார், அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்காரா இல்லையா, இப்படி பல கேள்விகளும் வந்திருக்கும். அவரு வைல்ட் கார்டு என்ட்ரியில தான் வந்திருக்காரு. அவருடைய நேம் அமீர். இவர் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர். இவரை நம்ம ஆல்ரெடி விஜய் டிவில கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் அப்படின்ற ஒரு ஷோல பார்த்திருப்போம். ஊட்டி ஏடிஎஸ் இந்த டீமோடைய மாஸ்டர் தான் இவரு. இவரோட இன்ட்ரோவை ரொம்ப பிரம்மாண்டமான காட்டுல ஒருவேளை செகண்ட் ப்ரோமோல காட்டியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல உசு பேத்துற மாதிரி அபிஷேக் ஒரு சில விஷயங்களை பிரியங்காக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கார்டன் ஏரியால பிரியங்கா அபிஷேக் பாவனி இவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும் போதுதான் மா சாப்பிட்டு இருக்க பிரியங்காவை சீண்டு விடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமரை என்னெல்லாம் சொல்றா தெரியுமா, நீங்க மத்தவங்க காட்டுற அன்புல தான் இருக்கீங்களா, ஈஸியா உங்களை விலைக்கு வாங்கலாமா, ஜால்ரா, இது எல்லாத்தையுமே கேட்கும் போது எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு, ரொம்ப கேவலமாவும் இருக்கு, தயவு செய்து இந்த வீக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குறாரு அபிஷேக். இருந்தாலும் பிரியங்கா நான் என்ன சார் பண்ண முடியும், தாமரை என்னை பத்தி இப்படி சொல்றாங்கன்ற காரணத்துக்காக நான் எதுவும் பண்ண முடியாது, அதுக்காக எல்லாம் நான் வந்து உட்கார்ல, இங்க உங்க இஷ்டமா, யாராவது ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவரும் சொல்ல. உள்ள இருந்து தாமரை கேமரா முன்னாடி எதுக்கும் சமசம சூப்பர்ன்றாங்க, அதை கட் பண்ணி இங்க போட்டிருக்காங்க. இப்படியே இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அபிஷேக் சொல்றது சரியா தவறா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ப்ரோமோ ரிவியூல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.